ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கேமரா ரா ஃபில்டர் நியூ 2023 இருக்க நியூ ஃபியூச்சரை பார்க்க போகிறோம். அதில் என்ன நியூ ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ரா ஃபில்டரை யூஸ் பண்ணி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் தனித்தனியாக பண்ண முடியும். பேக்ரவுண்ட் தனியாக, ஸ்கை தனியாக, அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் தனியாக, அண்டு பீப்புள் தனியாக. நம்ம ஒரு ரெண்டு பீப்புள் இருந்தாலும் எந்த பீப்புள் செலக்ட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கேனன் ரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று வந்து ஆப்ஜெக்ட்டு, இன்னொன்று வந்து பேக்ரவுண்டு, இன்னொரு ஸ்கை. இதில் மூணு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை தனியாக பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணால் நம்ம வந்து மெயின் ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் வேணுனாலும், இப்போ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எக்ஸ்போசர், கான்ட்ராஸ்ட்டு, எல்லா ஹைலைட்டு எது கம்மி பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறப்ப பேக்ரவுண்டில் எந்த ஒரு இதுவுமே கலர் கரெக்ஷன் பண்ணுறதுனால கட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கான கலரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ப்ளஸ்ங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா, அடுத்து அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். சப்ஜெக்ட்டு, பீப்புள், அப்புறம் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிருக்கோம். பேக்ரவுண்டில் போட்டு நமக்கு தேவையான கலர் கிரேடிங், எக்ஸ்போஸர் கம்மி ஆகிட்டோம், ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் இருக்குது, நம்ம எக்ஸ்போஸர் கம்மி பண்ணி தென் வந்து கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இமேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து ஹைலைட்டு, அந்த ஷேட் லைட்டை ஹைலைட் கம்மி பண்ணி ஷேடோ லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் கிடைக்கும். ரோடு வந்து பிளாக் கலரில் இல்லை, ஸோ நம்ம பிளாக் கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். கலர் வந்து நல்லாயிருக்கும் போது சேச்சுவேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரொம்ப ப்ளூவாக இருக்குது, நம்ம தேவையான அளவுக்கு எல்லோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பார்க்க தனியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து சாஃப்ட்னஸ், கிளாரிட்டி, சேச்சுவேஷன், ப்ளஸ் போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிலீட் ஆகும். பீப்புள் வந்து கொஞ்சம் அங்கே பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பீப்புள் செலக்ட் ஆகிடுச்சு. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் தனியாக, ஹே, அப்புறம் வந்து பாடி ஸ்கின் தனியாக, ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு காமிக்கும். எது வேணுமோ நம்ம வந்து தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன ஸ்பாட்ஸ் வேணுமோ, எதுக்கு வந்து நம்ம ஈக்குவல் அக்சஸ் பண்ணுவோம், ஹேரு இருந்து எல்லாமே வந்து கலர் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நமக்கு ஹேண்டு, பாடி பார்ட்டு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து, கை வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது. ஸோ நம்ம அதை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம கை நமக்கு ஒரு செலக்டிவ் பார்ட்டை மட்டும் நம்ம கலக்கிற சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கலர் கசோட பேக் அண்ட் ஃபார்வர்டு ஒரு கலர் வந்து எப்படி அட்ஜஸ்ட் ஆகிக்கணும்னா பார்த்திங்கன்னா தெரியும். டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் இமேஜுக்கும் ப்ரீவியஸ் இமேஜுக்கும் இருக்கும். அடுத்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் பார்க்க போகிறது ஒரு குழந்தையோட பேத்ரேட்டில் போய் எடுத்த மனுஷன். இதில் ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா டார்க்காக எல்லோவாக இருக்குது. பேக்ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ நம்ம இதே மாதிரி அங்கே போய்ட்டு இதுக்கு ஷார்ட்கட் கே யூஸ் பண்ணி அந்த இது ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம
சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம். சப்ஜெக்ட்னா ஃபுல் சப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். தெரியும் அந்த ஃபுல் சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து நம்ம போயிட்டு தேவையான கலர் கஸ்டம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆனது எவ்வளோ எவ்வளோ அக்யூரேட்டாக செலக்ட் ஆகிருந்தாங்க பார்த்தாலே தெரியும் கரெக்டாக செலக்ட் ஆகிட்டு இல்லையான்ட்டு. தென் வந்து நீங்கள் கேள்வி ஏதாவது வெளியே பார்த்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. முதல்ல மைண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தெரியுதா உங்களுக்கு. ஸோ அந்த நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம பார்க்க போகிறது ஒரு கப்போட இமேஜ். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸாக எப்படி கலர் கலர் க்ரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கேன டிராஃபிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறப்ப ஸ்கை செலக்ட் பண்ணுறப்போம் ஸ்கையை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிருக்கீங்களா. ஸ்கையை செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்கை மட்டும் செலக்ட் ஆகி பாருங்கள். அதுக்காண்டி அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணேன். உங்களுக்கு ஸ்கை மட்டும் செலக்ட் ஆகிடும். ஸ்கையோட கலரை வந்து நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். லைட்டாக வந்து ரொம்ப எல்லோ இருக்குது. லைட்டாக ப்ளூ சிவன் இருக்கும். நம்ம ப்ளூ சிவன் ஆட் பண்ணுறோம். லைட்டாக வந்து பிங்க் லைட் ஆட் பண்ணிக்கிறோம். தென் நம்ம போட்டு வந்து ஃபுல் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா பீப்புள் கொடுக்குறப்போ வந்து பீப்புள் வந்து எந்த பிக்கு வேண்டியது பாயாஜி வந்து நம்ம இப்போ கேரக்டர் பண்ணியாச்சு. அவங்களுக்கு பிக்கான லோட் ஆகிட்டுருக்கோம். அதில் வந்து எங்களுக்கு ஃபேஸ் வேணும், கை வேணும், தண்ணி வேணும், இது வேணும்னு ஒருத்தர் தெரியாமல் பண்ணுறோம். இதுதான் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கலர் கிரேடிங்க.